உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள தேசிய பேரிடர் நிவாரணப் படை முகாமில் பத்து படுக்கைகளுடன் கூடிய தற்காலிக மருத்துவமனையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று தொடங்கி வைத்தார் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில் கழகமான சிஐஎஸ்ஆர் மற்றும் ரூர்கியில் உள்ள மத்திய கட்டிட ஆராய்ச்சிக் கழகம் இணைந்து இந்த மருத்துவமனையை உருவாக்கியுள்ளன நோயாளிகளுக்கு ஆரம்ப சுகாதார வசதியை அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை வசதியான வகையிலும் பாதுகாப்பான முறையிலும் முழுவதும் குளிர்சாதன வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது உடல்நிலையை கண்காணிக்கும் நவீன கருவிகள் இசிஜி வசதி போன்றவை இந்த மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளன அவசரகால கால சூழ்நிலையிலும் நீண்டகால தொற்று உள்ள பேரிடர் காலங்களிலும் இதுபோன்ற தற்காலிக மருத்துவமனையை பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கொரோனா என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் இந்த தொற்று இந்தியாவில் தொடங்கியதிலிருந்தே உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசின் அனைத்து துறைகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த எடுத்து வரும் மேலாண்மை நடவடிக்கைகளை அமைச்சர் பாராட்டினார் உலக அளவில் இந்தியாவில் கணிக்கப்பட்ட அளவை காட்டிலும் குறைந்த அளவிலேயே தொற்று பாதிப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவை பொறுத்தவரை கொரோனாவிலிருந்து குணமடைவோர் எழுபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவீதம் என்ற அளவிலேயே உள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் பணிகளை பாராட்டிய அவர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளிலும் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் உள்ளது என்றார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்